மற்றபடி உங்களை மாதிரி யாரோடய அந்த ஒரு ஹெல்ப்பை கேட்டு போய் கதைச்சு என்னோடய நிலைப்பாட்டை சொல்லி புரிய வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல் இருந்தேனா, அதனால் எனக்கு தெரிஞ்ச முடிவு இதுதான் சொல்லி செய்தது. இப்போ இனி இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து அப்படி வேணா கூட நான் தொடர்பு கொள்றதுக்கு நிறைய நீங்கள் உட்பட இருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே சைன் பண்ண சொல்லி பை ஒரு அரை மணி தேரம் பெரிய வாதாடத்துல தான் வச்சேன்னா அதே விட்டதுன்ட்டு சொல்லி வேறு டாக்டர்ஸ் என்னோட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதாக சொன்னாங்க. நீ இது இழுக்க விட்டுருக்க கூடாது இருக்கக்கூடாது சொல்லி நான் தனியே எனக்கு ஒரு பை ஸ்டாண்டர்ட் அது ஒரு ப்ரோட்டீன் அண்டு அதுவும் அந்த இருக்கு இருக்கு அது ஃபைனல் கோட்டம் இன்னுமே பாதிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒருத்தரும் இல்லை, நான் தனியவே தான் போய் அட்மிட் ஆனது, எனக்கு கூட ஒருத்தருமே இல்லை. அந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறது அந்த ஆசிரியர் இப்படி உங்களோட வருத்தத்துலேருந்து சரியானவங்க இப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டில் வெற்றி அடைஞ்சவங்க எனக்கு இப்படி ஒரு உதவி இருந்தால் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து ஒரு முயற்சி ஒன்று செய்து பார்ப்பேன்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? நான் ஒருத்தரையுமே இந்த வருத்தத்தில் உள்ள ஆக்களை சந்திக்கலை இது வரைக்கும். சுகமானாக்களை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் எப்படா இவங்க போவாங்க இதெல்லாம் கழிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை இல்லை. இன்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வந்து தெரிஞ்சிருக்கும், குணம் நல்ல தம்பி ஐயா வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கிறார். இப்போ வந்து முதல் முதலாக இங்கே ஒரு எந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வந்திருப்பார். ஒருவர் வந்து வீட்டை பிடுங்கி விட்ட இளைஞன் சந்தோஷமாக வேண்டிய மக்கள் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து போட்டிருப்பான ஒரு வீடியோ, அதை ஏராளமான பேர் வந்து பார்த்தது. அப்போ ஐயாவும் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாத உதவியுன்னு நான் வழங்கணும் 10,000 ரூபான்னு சொல்லி வந்து நேரடியாக வந்து கதைச்சி வழங்கியிருந்தார். அந்த வீடியோ பதிவை வந்து செய்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவை பார்த்த உறவுகள், வெளியில் இருக்கிற உறவுகள் வந்து அவருக்கு முன் வந்து மிகவும் ஒரு அற்புதமான உதவியை வந்து வழங்கியிருக்கணும். அவரே எதிர்பார்க்காத அளவுக்கான உதவியை வந்து வழங்கியிருக்கணும். அந்த உதவியைத்தான் என்ன உதவி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். முதற்கட்டமாக யார் யார் இந்த உதவியை வந்து வழங்கின உறவுகள்ன்றதை வந்து பார்த்துட்டு மிகுதியை வந்து பார்ப்போம். சிவகுமார் சுஜிதா, சிவகுமார் சுஜிதான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதலே ஒரு வீடியோ வந்து இப்போ புவனேகிரி பகுதியில் போய் போட்டிருப்பேன், அப்பம் சுட்டு அங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்கள் எங்கட தமிழாக்கள்கிட்ட ஃபங்க்ஷன்கள் ஃப்ரான்ஸில் இந்த பகுதியில் நடந்தாலும் அவையில் வந்து அங்கே அந்த நிகழ்வில் போய் கலந்து கொண்டு டேபிள் ஒன்று போட்டு அழகான சுவையான டேஸ்டான ஒரு அப்பத்தை வந்து அவையிலுக்குண்டு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது அந்த அப்பத்தை வந்து அந்த நிகழ்வில் போட்டு கொடுக்குறது. போட்டு கொடுத்து அதில் இருந்து வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை சேர்த்து அவரும் அவருடைய கணவரும் சிவகுமார் சுஜிதான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து அப்படி வர்ற பணத்தில் இருந்து எங்களுடைய பகுதியில் என்னூடாக இப்போ ஒரு 2-3 முறை வந்து உதவி செய்திருந்தோம். அதுக்கு முதல் வேறு வேறு உறவுகளாலெல்லாம் அந்த உதவியை வந்து அவை வழங்கி கொண்டிருந்திருக்கணும். அதே மாதிரி என்னூடாக இப்போ ஒரு பெரிய அளவிலான உதவியை வந்து வழங்கியிருக்கணும். அதைத்தான் வந்து பார்க்க போகிறீங்க, என்ன உதவியை வந்து வழங்கியிருக்கணும். அந்த வீட்டை பிடுங்கி வித்த இளைஞனுக்கு வந்து என்ன உதவியை வந்து வழங்கியிருக்கிறோம்னா, அதே மாதிரி கொழும்புல இருந்து ஜாலினின்னு சொல்லக்கூடியவா அவர்கிட்ட வீடியோ ஐயா நானும் வந்து கஜிட்டு போட்டு அவர்கிட்ட வீடியோவை பார்த்து ஜாலினி என்று சொல்லக்கூடியவா வந்து கொழும்புல இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தா எங்களுடைய இலங்கையிலேருந்து. அதே மாதிரி பெல்ஜியம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து யகோப் ராஜன் என்று சொல்லக்கூடியவர் அவரும் வந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தார். அந்த மூன்று உறவுகளும் வந்து உதவி வந்து வழங்கியிருக்கு. என்ன ஐயா? ஓ ஐயா வந்து ஒரு 10,000 ரூபா உதவியை வந்து மாதம் மாதம் அவருக்கு வழங்கணும்னு ஆரம்பத்தில் வந்து வழங்கியிருந்தார். அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு பிறகு அவருக்கு ஐயாவும் வந்து சொல்லிட்டு போயிருந்தார், அதை பார்த்து யாராவது உதவி செய்வினோம்ட்டு. அதே மாதிரி சொன்ன போலவே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு போடுறோம். குறிப்பிட்ட மக்களுக்கு தான் உதவின்றது வருது. அப்போ அதில் மக்கள் தான் பார்த்து தீர்மானிக்கணும். இப்போ நம்ம கஷ்டமென்று சொன்னோன்னாவே உதவி கொடுக்கறது இல்லை. இப்போ யாருக்கு என்னத்தை செய்யணும், இவளுக்கு இது தேவையா தேவையில்லையான்றதை அவை தான் பார்த்து முடிவெடுக்கணும். இப்போ நாங்கள் முடிவெடுத்து செய்கிறது இல்லை, அதை வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறோம். இப்போ இவைகளுக்கு செய்யக்குள்ள வேறு ஒரு ஆக்கள் பார்த்துட்டு நினைப்பினா என்ன இவர் சலுகை அடிப்படையில் அவருக்கு பிடிச்ச ஆக்கள் அவரோட அந்த அது அப்படி எதுவுமே இல்லை. இங்கே வந்து செய்யப்படுறது தரப்படுற உதவிகள் எல்லாமே அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இவைகளுக்கு நாங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டு செய்கிற உதவிகள். இப்போ அந்த வகையில் இவருக்கு வந்து உதவி வந்திருக்குது. ஐயா என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பார்க்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்போ எப்படி இருக்கு இலங்கை வாழ்க்கை? எப்படி இருக்குது இலங்கை வாழ்க்கை? ஓகே, நார்மலாக போய்கொண்டிருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. லண்டனுக்கும் இலங்கைக்கும் அது வித்தியாசம் கொஞ்சம், அது குளிர் நாடு இது கொஞ்சம் சொர்க்கபூமி. சொர்க்கபூமி தான் நரகம் நரகம் அப்படின்னு நாங்கள் இங்கே நாட குறையா சொல்லக்கூடாது. நாங்கள் இங்கேயானே பிறந்து வளர்ந்த நாங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம் இங்கே இருந்து அனே அங்கே போய் அங்கே போயிருக்கிறீங்க. ஐயா போடாத வேஷம் இல்லை, ஆடாத மேடை இல்லை, இந்த மாதிரி எல்லா வேலை திட்டங்களும் செய்து எல்லா இடமும் போய் அப்படியே கடைசியாக போய் அப்படியே ஒரு லைஃப்பில் போய் செட்டில் ஆகியிருக்கிற லண்டனுக்கு போய் அதுக்கு பிறகு மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து அங்கே எடுத்து அவையிலும் ஒரு செட்டில்மெண்ட்டில் இருக்கணும். இப்போ
ஐயா வந்து பென்ஷனில் இருக்கிறார். நார்மலாக நாட்டுக்கு வந்து வந்திருக்கிறார் ஐயா. ஐயாவை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், குணம் நல்ல தம்பி ஐயான்னு. ஏன்னா வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாம் கேட்குறது, ஐயா என்ன செய்கிறார், ஐயா என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி கேட்போம். நான் சொல்கிறேன், நான் ஐயா வந்து சந்தோஷமாக இருக்கிறார். ஒரு குறையும் இல்லை, கஷ்டமும் இல்லை. கடைசி இந்த நாட்டை நாங்கள் குறை சொல்ல முடியாது, நாங்கள் பிறந்த நாடு. ஓ அப்படியே, அது கடைசி வரையும் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ அங்கே எத்தனை வருஷம் வாழ்ந்தேன் நீங்கள் கடைசியாக? ஒரு 35 வருஷத்துக்கிட்ட அங்கே இருந்துட்டீங்க. இங்கே இருந்தேன் 33 வருஷம் லண்டனில் இருந்தால். ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஒன்று இருக்கும், உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த தான் இருக்க இன்னும் வெக்கை தான் கொஞ்சம் தாங்கி கொள்ள கஷ்டப்படுறார். மற்றபடி எல்லாமே வந்து சந்தோஷமாக வந்து இருக்கிறார். பையா வந்தானே வந்தவர் என்னோட உதவியை வந்து வழங்கினதா, பையாவையும் கூட்டிக்கொண்டு இன்றைக்கு வந்த நான் அவருக்கு நாங்கள் போய் போட்டாளுக்கு ஒரு உதவி ஒன்று கிடச்சிருக்கு, வாங்க ஐயா போய் கொடுத்துட்டு வருவோம்னு சொல்லி அப்போ அதை கையளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். உதவியை வழங்கிய உறவுகளுக்கு வந்து மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். வாங்க உதவியை வந்து வழங்குவோம். என்ன மாதிரி என்ன நடக்குது? நித்திர ஒன்று ஒன்று இல்லைங்களா? இல்லை நித்திர இல்லை, அதான் எழும்பிட்டேன் முதல்ல. நித்திர ஒன்று எழும்பிட்டீங்க? ம், காய்ச்சல். காய்ச்சலா? வேலை முடிய கண்ணூர் பட்டு. கண்ணூர் அப்படியா? இந்த மிராக்கல் அந்த அதிரடியாக நடக்கிற அதிசயத்துக்கு இங்கிலீஷில் என்னன்னு அந்த மாதிரி தானே. மிராக்கல் அப்படியா? அப்புறம் என்ன மாதிரி என்ன மாதிரி வேலை திட்டங்கள் அப்படி இருக்குது? வாங்கலாம் ஒருக்கா பார்ப்போம். முதல் அண்ணன் இந்த வேலை திட்டங்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் கலைப்போம். இந்த வீட்டை வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்துருப்பீங்க, உறவுகள் நிறைய உறவுகள் வந்து வீட்டை பிடுங்கி வித்த இளைஞன் என்ற ஒரு டைட்டிலோட வந்திருக்கும். இப்போ என்ன ஐயா டைட்டில் போடுவோம் கடைசியாக? நீங்களே அந்த ஐடியாவை எனக்கு சொல்லுங்களேன். வீட்டை பிடுங்கி வித்த இளைஞன் அப்படியா? ஓ, இப்போ அங்கே இருந்து உங்களோட ரூம் எல்லாம் மாற்றியாச்சு. இது கிச்சனாகவே நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன கிச்சனாக பயன்படுத்தலாம்? இதுக்குள்ளேயே சமையல் செய்யலாம். மற்ற இந்த ரூம் சினேதங்கள் வந்தாலும் படுத்த நிச்சயம் கொள்ளலாம். சினேதத்தை தவிர்க்கிறது நல்லதா ஐயா? அது வந்து அந்த சீரா கலெக்டர் பிரச்சனையால கரண்ட் கம்பியோ இந்த கரண்ட்டுக்கு இழுக்கிறது. பின் ஜன்னல் கதவு இந்த முன் ஜன்னல் எல்லாம் முழு நிலையும் முழு நிலையும். அதே மாதிரி அங்கால இந்த ஜன்னல், இது கிச்சனுக்குரிய ஜன்னல், அதே மாதிரி இந்த சைட் கதவு எல்லாமே வந்து முழுமையாக வந்து போட்டு கொடுத்துருக்கினோம். எங்களுடைய சிவகுமார் சுஜிதா, உண்மையிலேயே உங்களோட வீடியோவை பார்த்து கவலைப்பட்டிருந்தாங்க. என்ன இப்படி இந்த வயதில் இப்படி ஒரு இந்தபடி எனக்கு இந்த நிலப்பாடான்னு சொல்லி முதல் ஆரம்பத்தில் அன்னைக்கு வந்து வீடியோ வந்து பதிவு செய்த நாங்கள். ஆனால் எந்த உதவியும் வர இல்லை, அப்படித்தானே? அதுக்கப்புறம் ஐயாவோட வந்து ஒரு பதிவு, ஐயாவும் வந்து சொன்ன வருது உங்களுக்கு உதவி கிடைக்கும் கிடைக்கும், ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கன்னு. அதே மாதிரி நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை உண்மைக்கு. அன்றைக்காகவே அந்த அலக்கோணம் மட்டும் வர நான் மாறிக்கறி வந்துட்டாங்களோ உண்மையாக லிங்கேஸ்வரன் என்று சொன்னதான்னு சொல்லி கேட்டேன். ஓ, கால் மட்டும் இல்லை கூட தான் சொல்லி விட்டது. எப்படி வேலை செய்த படியில் நல்ல நீட்டாக வேலை செய்திருக்கிறாங்களே? அவன் தான் எனக்கும் இப்போ 4 சமைக்க இல்லை, அவன் தான் அவனுக்கு இதுதான் வீட்டிலேருந்து சாப்பாடு சாப்பாடு கட்டிக்கிறான். ஏதாவது அண்ணாக்குன்னு சொல்லி அவர் விசுவாசம் உண்மையாக பெரிய நன்றி சொல்ல வரும் இல்லை. ஓ, நீட்டாக. அப்போ என்ன மாதிரி இப்போ அடுத்த கட்டம் என்ன பிளான், என்ன செய்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க? அடுத்த கட்டம் ஒரு சின்ன தொழில் உண்டு, ஒரு சின்ன மீளவும் திரும்பவும் இதை பிடிங்கி நீங்கள் வித்துற மாட்டீங்கன்ற ஒரு உத்தரவாதம் மட்டும் தர மாட்டீங்களா? என்ன தருவோம் உண்மையிலேயே? ஏனண்டா எந்த காரணத்தை கொண்டு எதுவும் எது இல்லாட்டியும் இருக்கலாம். ஒரு வீடு இல்லாம மனுஷன் இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா? இது இது திரும்பி வரக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கு. அப்படி இருக்கு ஐயா? இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. வேணாம், வேணாம் ஐயா, அது அது வேணாம். ஏன் முயற்சி செய்த நீங்களா செய்யறதுக்கு? இல்லை, நான் இப்போ எல்லோரும்
பிரிஞ்ச காலப்பகுதியிலேருந்து ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் முயற்சி செய்தார். பிரிஞ்சதுலேருந்து ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் முயற்சி செய்தார். ஓ, அதுக்கு முதல் நாங்கள் அந்த கட்டில் ஒரு கறக்கிடுவோமா? வாகனத்துக்குள்ளே ஏதோ ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் என்ன சாமானு தெரியாமல் ஜெயிச்சு கொண்டு வந்தவர் என்ன? அதுக்கு அதுவும் வந்த ஐயா கொழும்புல இருந்து யாழினின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கா வந்து உங்களோட வீடியோவை பார்த்துட்டு ஒரு கட்டிலும் மெத்தையும் வந்து வண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ அதையும் வந்து வண்டி கிடந்தது. இப்போ இந்த பெட்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? காலத்துக்கு போட்டுட்டு என்ன படாத பாடுபட்ட ஒரு பெட் என்ன அதில் தான் படுக்கிற வெயில் வந்தபடியாக எழுத்து கட்டில மேதுக்குள்ள போடுவோம். இதில் உங்களுக்கு உரம் தான் ஓகே. என்ன ஒரு உரை ஃபேன் இல்லை, அவ்வளோதான். சரி பார்ப்போம் கட்டம் கட்டமா. அடுத்தத வந்து மூவன் அங்க கீழே பலகை இருக்கு, சிங்கிள் கட்டில். ஓ அங்க சொல்லுங்க. இந்த கதரை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? இருங்க பாப்போம் இதுல. அவசரப்படுத்தினோம் முடிக்கட்டாம சொல்லி இன்றைக்கு நாளைக்கு வருவீன் சொல்லி முதல் நாள் முடிச்சுட்டு போயிக்கலாம் சொல்லிட்டு போனது. அடுத்த நாள் எதிர்பார்த்தோம் வரல தானே. இப்போ வீடியோ பார்த்தனா தானே. இப்போ வேற இடம் எந்த வீடியோ பார்த்த நீங்க எங்கே வேணும் இதா ஐயா வளம் ஒரு மாதம் ரெண்டு வீடியோ போட்டிருந்தீங்க இவ்வளோ இருக்காங்க. எது கொண்டு அந்த முதல் செய்த இது இவ்வளோ பெரிய உலக கொண்டு போடுவோம் தெரியாது டைட்டிலோட வந்துட்டு மற்ற அந்த ஒரு மாதம் வேலை செய்து வேலைக்கு போனேன் எல்லாம் பார்த்து கொண்டு வேலைக்கு போயிட்டு தொழில் தொடங்கிய அப்படியே அடிக்க விடலாம். அப்புறம் பிறகு சொல்லுங்க என்ன மாதிரி அப்போ சமையல் எல்லாம் இதுக்குள்ள செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யலாம்? ஓ சமைக்க இல்லை வெளியே இருந்தால் எடுக்கிறீங்களா? இல்லை இல்லை சமைக்கிறேன். ஆ சமைக்கிறேன். நீங்களே சமைக்கிறது? ம். இப்போ அந்த இதென்னக்கு பிறகு அடுப்பு மூட்டை இல்லை. ஆ அது என்ன நான் தொட்டுருவேன் அடுப்பு கையை சிவர் கதப்ப ரைஸ் குக்கரில் கறியும் வைக்கிறது சிட்டப் அது ரைஸ் குக்கர் இருக்கா? சின்ன அரை கிலோ ரைஸ் குக்கர் வந்து கதைப்போ மேலாதோட நெடுக வந்த எப்போ வந்தாலும் இந்த இதுக்குள்ளே நின்று கொண்டு தானே கதைக்கிறது உங்களோட கூட இருந்து இருங்க. கண்டபடி சினிமாங்கள அண்டாதீங்க அது உங்களுக்கு பின்விளாங்க இல்லை ஒரு தரம் மாறதில்ல. ஒரு என்ன மாதிரி சொன்னால் மற்றது ஒரு பெருமதியோட இருக்கணும் என்ன இருக்கேக்குள்ளே ரைட்டாக ஒரு வீடு ஒன்று இருக்கு இல்லை அந்த வீடு இந்த காணிக்கும் இப்போ ஒரு பெருமதி இல்லாட்டி வெறும் காணிக்குள்ள இந்த வீடு கட்டைக்குள்ளேயே அவை 3.5 லட்சம் ரூபா 3,25,000 இருந்தது. 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே போட்டிருப்பேன் அந்த நேரம் அவ்வளோ வந்து அந்த இதுக்கு செலவழிச்சு வீட்டுக்கு. இப்போ அந்த வீடு கட்டினதை விட டபுளுக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ ஓ 5,65,000 ரூபா ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிருக்குது. இந்த கதவு ஜின்ன நில ஜன்னல் போட்டதுக்கும் அதே நேரம் சீட் மரந்தடி போட்டு சீட் போட்டு எது எது வடித்த இடங்கள் எதுவும் கட்டினவங்களோ ஓ இது இந்த இடையக்குள்ளையும் தெரியல. அப்போ அவங்களில் நீங்கள் தானே உங்களோட தானே இந்த வேலை செய்தவங்க. அப்போ நான் வந்து அன்னைக்கு ஒழுங்குபடுத்தி விட்டது தான் அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்து பார்க்குறேன் வேலையை வந்து என்ன மாதிரி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி வேலை பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு ஆட்களை தான் இருந்தது. அப்போ அவங்க 5 நாள் வந்து போகிறதால அப்போ அவங்கள்ட்ட இருந்தே உங்களுக்கு சாப்பாடு வீட்டில் இருந்தாவே தங்களுக்கு எடுக்க எனக்கும் எடுத்துக்கொண்டு வந்து கண்ணாடி இனி அடுத்தடுத்த உங்களுக்கு தேவையான அடிப்படை
பொருட்களை வந்து உங்களுக்கு இந்த இது சரி வராதோ போக்கர் மாதிரி போக்கர் மாதிரி ஏன் அது நான் சொல்லிச்சேன் இதில் மூவான்றீங்க ஏன் அது மூவனி பார்த்தனிங்களா அதில் அது ஹாஸ்பிட்டலில் இருக்க கேக்கமாக அதுக்குள்ளே வச்சு வச்சு நடந்தது இப்போ வெளியில் ரெண்டு தெரியல சரி வரையில் வெளியே நடக்க இல்லாமல் இருக்கோ உலக்கிற சைக்கிள் உண்டு கஷ்டப்படுறீங்க அவரோட கீழே ஓ பரவாயில்ல உலக்கிற சைக்கிள் ஓகேயா இருக்குமா ஓ அதில் சும்மா கிடக்குது சுற்றி வர எளிமையில் ரெண்டு காய்ச்சல் நிற்கிறவனா இது என்ன லூசித்தனமான வேலையா இல்லை நீங்கள்லாம் கேனக்கிறது இது ரைட். இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த சிவகுமார் சுஜிதா என்று சொல்லக்கூடியவா வந்து உண்மையிலேயே வந்து இந்த பணத்தை எப்படியவா அங்கே இருந்து செய்தான்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இப்போ ஃப்ரான்ஸில் நடக்கிற கல்யாண வீடு சாமத்திய வீடு இதுகளுக்கு வந்து போய் அங்கே அப்பஞ்சுடுறது என்ன செய்கிறது கணவனும் மனைவியுமா அந்த சிவகுமாரன்னு சொல்லக்கூடியவாவும் சுஜிதான்னு சிவகுமாரன்னு சொல்லக்கூடியவரும் சுஜிதான்னு சொல்லக்கூடியவாவும் போய் ஒரு டேபிள் ஒன்று போட்டு மீசை வச்சு எங்களோட ஸ்டைலில் அப்பம் ஊற்றி அந்த நிகழ்வில் அப்படி நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கேக்குள்ளே ஆக்களுக்கு அங்கே வந்து கலந்து கொள்கிற ஆக்களுக்கு கொடுக்குறது அப்படி அப்படி கொடுத்து அப்படி ஃபங்க்ஷன்களுக்கு போய் வர்ற வருமானத்தில் இருந்து சேர்த்து தான் முதலும் என்னூடாக வந்து ஒரு உதவி ஒன்று செய்திருந்தார் வேறு உறவுகளுக்கு வந்து செய்திருந்தா அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவை பார்த்துட்டு உண்மையிலேயே அழுது கதைச்சிருந்தா கவலைப்பட்டு கதைச்சிருந்தா அந்த தம்பி இந்த வாழ்க்கையை தனியாக இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோசிக்கேக்க எனக்கு சரியாக கவலையாக இருக்குது சின்ன படியன். அப்போ அவருக்கு இப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்திருக்கிறார். முதல் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இந்த வீடு இதை விட போட்டு இப்போ நான் இதை வந்து இதுதான் தேவைன்னு சொல்லி இது செய்யலை நீங்களும் சொல்லையில. அப்போ அவாவா முடிவு எடுத்துட்டு சொன்ன விஷயம் முதல் அந்த அந்த ரூமுக்குள்ளே அந்த பொடியம் கிடக்குது அந்த வீட்டை முதல் செய்து முதல் நல்லபடியாக கொடுங்க அதுக்கு பிறகு யோசிப்போம். கரண்ட் இருக்கோ நானும் தானே நான் யோசிச்சது நான் ஒரு ஆளுக்காக ஒரு ஆள் இருக்க எப்படியுமே ஒரு ஆள் நான் மட்டும்தான் இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சத்துக்கு போன பிறகு தான் அவை வந்து இனி ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ அப்போ எனக்காக இவ்வளோ செலவழித்து ரிஸ்க் என்னது இப்போ சின்னதாக எனக்கு ஒரு வருமானம் கிட்டக்கூடிய ஒரு தொழில் ஏற்படுத்தி தரதே பெரிய ஒரு இதுன்னு தான் நினச்சிதான் பெரிய அதிசயமாக. அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ ஐயாட்டை இருந்து இவ்வளோ உங்களுக்கு மாதம் வருது 10,000 ரூபாய். ஓ ஐயாட்டை இருந்து 10,000 ரூபா பணம் வந்து வருது. வெளியே அரசாங்கத்திட்ட இருந்து 5,000 ரூபா 5,000 ரூபா வருது. அரசாங்கத்திட்ட இருந்து 5,000 ரூபா ஐயாட்டை இருந்து 10,000 ரூபா. அதே மாதிரி பெல்ஜியத்திலிருந்து ஜஹோப் ராஜன் ஜஹோப் பெல்ஜியம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஜஹோப் ராஜன் சொல்லக்கூடியவர் வந்து ஒரு 5,000 ரூபா உங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து மாதம் 5,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பத்துக்கு வந்து ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருக்கிறார். மாதம் மாதமாக கொடுங்கன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து எனக்கு தெரிஞ்சு 20,000 ரூபா பணம் கைக்கு சும்மா இருக்க வருது. இப்போ நீங்கள் வந்து இனி செய்ய போகிறது பொழுதுபோக்கு தான் நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்க பொழுதுபோக்கு சம்பாதிக்க போகிறீங்க இது செய்ய போகிறீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளவும் நீங்கள் பசி பட்டு நீண்டு கிடக்காத அளவுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு இருக்குது இருக்குது. இது சொல்லுங்க நினைச்சு பார்க்க முடியாத சந்தர்ப்பம் இதுதான். ஒரு ஆள் மட்டும் சமைத்து சாப்பிட்றதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 600-650 ரூபா தான். நான் என்ன தெரியும் இந்த ஒரு பணி அரிசி ஒரு 200-300 ரூபாக்கு மீன் மற்ற தூளுப்பு 1,000 ரூபா பண்ண நினைக்கிறேன்னே அப்படியா இல்லை 500 ரூபா காணுமா ஐயா? நீங்கள் சமைச்சதில் நான் சமைக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் மீன் அது தானே எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். அவர் வந்து இப்போ கிலோவாக இறைச்சியை வாண்டி போட்டு இறைச்சி நல்ல சமையல் 5,000 ரூபாய்க்கு தந்துட்டு போனால் 14,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கினேன் வீட்டுக்குரிய சாமான் பண்ணீங்க அப்படி சாப்பாடு சாமான். நீங்கள் ஒரு சமையல் தெரிஞ்சால் என்ன உங்களுக்கு தேவையானதை சுவையாகவும் ஸ்டைலாகவும் மற்றது நான் வேறு இடத்துல போய் இருந்த ரொட்டி வீசுவேன்னே சொல்லியிருந்தீங்க இந்த காலோடையே நான் வீசுவேன்ன்ற மாதிரி கதைச்சிருந்தேன். ஓ இல்லை சப்போர்ட் இப்படி ஒரு சப்போர்ட் ஒன்று மேச சப்போர்ட் இருந்தால் அதில் நின்று கொண்டு தான் வீசுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தவர் ரொட்டியே போடக்கூடிய தகுதி இருக்காண்டு. அப்போ முதற்கட்டமாக வந்து அவள் வந்து அந்த வீடை செய்கிறதுக்கான அக்கா வந்து கதைச்சது வந்து அந்த வண்டியில் கேட்போம் இந்த ஒரு வண்டியில் உண்டை பாருங்கள் இதை பாருங்கன்னுட்டு அப்புறம் அவாவும் அவட கணவரும் கதைச்சி முடிவெடுத்து தான் நாங்கள் முதல் இந்த வீட்டை செய்து கொடுப்போம். வீடு இப்போ
அவை வந்து விருப்பப்படைகள் அந்த வீட்டை வந்து செய்து கொடுப்போம். மத்தான் இப்போ நீங்கள் இருந்த நிலையில் இப்போ வந்து பார்க்கல எங்களுக்கு ஆசையாக இருக்கேன். இந்த இடத்துக்கு வர முதல் அப்படி இருந்தது வீட்டுக்கு ஒரு விதம் கூட இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினச்சி கூட பார்க்கலாம். இப்படி இருந்தாலும் ஒரு காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு என்ன ஒரு இடிபாடான கட்டிடத்துக்குள்ளே வந்துட்டு போகிறோம். அந்த ஒரு வீட்டை வந்த ஃபீலே கிடைக்காது. இப்போ தான் அந்த ஒரு உணர்வே இருக்கு. என் மனம் ஒரு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிற இடத்துல முதல் அது இருக்கணும். அதுக்கு பிறகுதான் எல்லாமே சுற்றி வர மாறும். எங்களோட வாழ்க்கை மாறும். நல்ல மாமரம் தென்னம்பிள்ளையில் ஒரு அரை இன்னொரு ஏழாட்டிலும் கூட நீ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிள்ளை வச்சாலும் வேறு யார டைம் கொண்டு கொத்தி வச்சு போட்டு சும்மா தண்ணியை உங்களுக்கு வேலின்ற இது இருக்கும் செய்த முடியத்தான். வேலி வேலி இல்லைண்ணே அதால் உண்டையும் நம்பி வைக்கிறாரு கடிச்சிட்டு போயிருமே. ஓகே பாப்பம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சதில் எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ இதுகள் எல்லாம் இருக்கேக்குள்ள எல்லாருக்கும் இப்படியான உதவிகளை வந்து நான் பெற்று கொடுக்குறேல. அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்த அளவில் எனக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் தான். ரெண்டு சார் இப்போ உங்களோட வீடு செய்திருக்கு. இனி இருக்கிறான் ஒரு ஒரு அஞ்சு வீடு செய்து கொடுப்போம் அப்படின்ற லட்சத்துக்கு அது முடிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து மாதம் மாதம் தான் இப்ப நான் பையாலயத்துல ரெண்டு மாத காசு வந்துட்டு போனாங்க. ரெண்டு மாத காசு ஐயால தந்துட்டு போனா இப்ப இந்த இதுக்குரிய ஒரு மாத காசு வந்து தருவான். இனியும் இந்த மாதத்துல வந்து பாத்தி பையால எத்தனாம் தேதி தந்துருக்கிறோமோ அதுல இருந்து இப்ப இவற்ற காசு இந்த மாதத்துல இருந்து வரும். அப்ப இந்த மாதத்துல இருந்து வரைக்குள்ள ஒவ்வொரு மாதமும் இந்த 15,000 ரூபான்ற பணத்தை வந்து அவையை தந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அதை நான் பெற்று உங்களுக்கு வந்து தந்து கொண்டிருப்பேன். சாப்பாடு இதுக்கு அவ்வளவுமே செலவாகாது. இப்ப நீ தண்ணி தரவழிக்கிட்டா நீ தண்ணிக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கட்டணும். கரண்ட் அப்ப இது எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க எதுவுமே இல்லாம இருந்தீங்க. அட்ட சப்போர்ட்டுமே இல்லாம வெளியவே போய் இது பார்க்காம இருந்தேன். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீட்டை செய்து கொடுத்த அந்த அக்காவுக்கு நான் பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதே மாதிரி இந்த கொழும்புல இருந்து அந்த அக்கா ஜாலினின்னு சொல்லக்கூடியவா கட்டளை மெத்தையும் வந்து வண்டி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பெல்ஜியத்தில் இருந்து ஜஹோப் ராஜன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் மாதம் ஐயாண்டா கொடுக்கறதுக்கு முன்னிருந்தது. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்தால் இது தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு தேவையான உதவி என்றதை வந்து கருத்தில் எடுத்து தான் நானும் வந்து சரி கோவப்பட்டு வந்து கதைச்சிருந்தீங்க. ஆரம்ப கோவப்பட்டு வந்து கதைக்கே இல்லை எழுதுறது. அக்கா வந்து கேட்டிருந்தா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாதான்னு சொல்லி இந்த சிவகுமார் சுஜிதான்னு சொல்லக்கூடியவா வந்து இதுக்கு எங்க வரைக்கும் நீங்க போய் இதை என்ன இந்த வருத்தம் என்ன இதுக்கு என்ன செக்அப் செய்திருக்கிறீங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு இதை கொண்டு மேலதிகமா இதை நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா கொழும்பு பரோல ஹாஸ்பிடல்ல போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்து என்னையில அவே இது இது காலப்போக்கில் எப்பயாவது இது வந்து 10,000 இல்லை 1,00,000 ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு தான் வரும். ஆனால் வந்து அவ்வளோ பேருமே சுகமாக இருக்கிறாங்கன்றது தான் அந்த ரிசல்ட் குறைவாகும். அதனபடியும் இதுக்கு வந்து ஃபிசியோதெரபி ப்ரோட்டினைக் சாப்பாட்டில் சில வேலை இம்ப்ரூவ் ஆகும். ப்ரோட்டினைக்ஸ் கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும். ஓ ஃபிசியோதெரபி ஃபிசியோதெரபி டெய்லி செய்யணும் செய்யணும். அப்போ நான் அதை ஃபாலோ பண்ண ஒரு 2 மாதங்கிட்ட ஏதாவது கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரணும். அப்போ அது எனக்கு பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ண முடியலை. இது இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டில் எப்படி சொன்னது இது சிங்கள வைத்தியம் ஒன்று செய்தால் ஏதாவது ஒரு வழி வர வைக்கலாம்னு சொல்லி கொழும்புல கடுவலையில் இருக்குது அந்த பித்தக்கொட்டு ரோட் அந்த தமிழ் வைத்தியம் சிங்கள வைத்தியம் அவர் அந்த இலகுல இதெல்லாம் வச்சு கட்டி குறிப்பிட்ட நாளில் நடக்க பண்ணி விடுவாங்க. ஆயுர்வேதம் ஓ அது செய்து பார்த்தது அது உடுப்புகள்லாம் பழுது அப்போ என்ன தவிர அப்போ அதுவும் சரி வரலை. அதுவும் அங்கே உள்ள ஆகலே சொன்னாங்க 20 நாளில் முறிஞ்சி போஸ்டில் அடிபட்டு முறிஞ்சி வாரவனே ஒரு மாதிரி நடந்து போகிறான்
இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட மாற்றம் வரலண்டா, அப்போ இது ஏதோ வேறு பிரச்சனை தான்ல. அது மாதிரி கைதடியில் போய் 40 நாள் தான் ஒரு டிக்கெட், 80 நாளுக்கு 2 டிக்கெட் போட்டுருந்தேன். கைதடியில் என்னத்துக்கு? கைதடியில் அந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் பெருசு இருக்கு, அரசாங்க ஹாஸ்பிட்டல், ஒரு டிக்கெட் போட்டு 40 நாளும் அட்மிட் ஆகியிருக்கலாம். அப்போ அது முடிகிறக்கு முதல்லையே அந்த டாக்டரே சொல்லி அவன் காணாது, உனக்கு எதுவுமே நடக்கல, திரும்ப இருக்காங்கன்றணும். அவன் நல்ல விசுவாசமாக இருக்கிற அன்பா டாக்டர்ஸ் எல்லாம் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. நான் அவனை ஒருத்தரும் பார்க்கவும் வரதில்லை. அடுத்தது வயசு இருக்குது, காலம் இருக்குது, உன ஏதாவது ஒரு படியாகி தான் விடணும் அப்படின்னு. இப்போ வயது போனாக்களெல்லாம் ஐயா வந்தால் 1 மாதத்தில் படுக்க போட்டு கொண்டு வராக்கள் எலும்பி தடியை பிடிச்சிட்டு போயிட்டு வரேன்னு டாக்டர்கள்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ எனக்கு அந்த 80 நாளில் 80ல் ஒரு 68-70 நாள் வரைக்குமே இருந்து ஒரு மாற்றம், ஒரு விதம் கூட எனக்கு முன்னேற்றம் வரவே இல்லை. எல்லாருக்கும் மசாஜ் பண்ணி எண்ணெய் போட்டு அந்த செய்கிறத வயசு போனாக்கள்லேருந்து 2 நிமிஷத்தை மீதப்படுத்தி எனக்கு ஒரு அரை மணித்தேலாம் 40 நிமிஷம் ஓடி போடுவாங்க. ஃபிசியோதெரபி 20 நிமிஷம் தான் ஒரு ஆளுக்கு மசாஜ் டைம். ஆயுர்வேதத்தில் செய்த மசாஜ் டைம் ஒரு ஆளுக்கு 20 நிமிஷம் வேண்டாம், அவங்க எனக்கு 40 நிமிஷம் 4 பேர் 4 பொடிகள் ரெண்டு இல்லை அந்த எத்தனை பொடியெல்லாம் நான் ஃப்ரெண்டாக பழகி நல்ல மாதிரி பாவம். எத்தனை வயதில் இது உங்களுக்கு இதானது? இது 2013 வரைக்கும் நீங்கள் ஓடியாடி உங்களோட வேலை செய்யக்கூடிய மாதிரிக்கு கல்யாணம் செய்திருந்த நீங்கள் நல்லா தான் இருந்த நீங்கள் ஓடியா காயம் இருந்தது தானே இந்த இது என்னத்தில் புல்லட் இஞ்சல வந்தது. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக நடக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்களா? அந்த முந்தைய களிக்கோடு விளையாடு அந்த விளையாட்டுகள் இதெல்லாம் அது எங்களை மாதிரி நீங்கள் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு நிலையில இல்லாமல் இது இல்லாமல் நடந்து தெரிஞ்சால் தான் பைக் எல்லாம் ஓடலாம், வேலையெல்லாம் செய்திருக்கலாம். அந்த இதில் இருந்து திடீரென்று வந்த வருத்தம் தான் திடீரென்று வந்தது. அப்போ நீங்கள் இதுக்கு ஆயுர்வேதத்துக்கு போயிருக்கிறீங்க, மற்ற ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, 3-4 ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. மற்ற அந்த சாவச்சேரியில் அந்த வெளிநாட்டு மற்றும் இந்தியாவில் இருந்து பெரிய சர்ஜன் வந்து இந்த மாதத்தில் 2 நாள் ஓப்பன் பண்ணி சர்ஜரி விஷயங்களை செய்கிறதான சொல்லி அங்கே போகிற வைக்க நினச்சேன். அதை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். அது காசு தானே வேணுமென்றக்கா அங்கே போய் அங்கே போகிறேன். ரெண்டாம் எனக்கு இப்போ என் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டோடாக எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொன்ன என்ன காரணம்னா அவங்க ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. இப்போ நடந்து போவேக்குள்ள ஒரு பொருள் இப்போ இந்த கிளச்சஸில் கிடக்குதுன்றதை கண் பார்க்குது. கண் பார்த்த உடனே அந்த மூளைக்கு அந்த பார்வையோட பிம்பம் மேச்சிங் பண்ணி மூளை மெசேஜை காலுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால தான் இந்த கிளச்சஸை மிதிக்காமல் அங்கால தூக்கி வையன்னு சொல்லி கண் பார்த்து அந்த மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆனதுனால தான் அந்த சேவை செயல்பாடு நடக்குது. அந்த செக்ஷன் எனக்கு இயங்காக விட்டு அந்த நுண்ணியல் நரம்புகள் வந்து கல்சியம் மாதிரி படிஞ்சு எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் முதல் மூலையில் இருந்த ஒரு கொமான் போய் கொமான் போய் இப்போ கையை எடுக்கணுமெண்டா, இந்த கையை எடுக்கணுமெண்றது முதல் மூலையில் தீர்மானிக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் நான் இங்கே எடுத்து இங்கே வைக்கணுமெண்றது அந்த செக்ஷன் அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இயங்காமல் விட்டுட்டுது. அப்போ இப்போ ஒரு தடி கிடக்குதுண்டா நான் கஷ்டப்பட்டு இங்கே வைக்கலாம், சில விழாவில் மிதித்து கொண்டு போக வேண்டிய நிலைமை வரும் அந்த இது. அப்போ அந்த ரத்தம் அந்த ரத்த நாளங்கள் வந்து எனக்கு வேலை செய்கிறத நிப்பாட்டிட்டு அப்போ அது எல்லாத்தையும் இல்லை அழித்து இல்லாமல் ஆக்கி எடுத்துட்டு புதுசாக அதை ஏதாவது வெறும் செயற்கை முறையில் அது இது அந்த ட்ரீட்மெண்ட் முடல் இருக்கான். இதை விட வேறு இடத்துல இப்படி உங்களோட வருத்தத்தில் இருந்து சரியானவங்க இப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டில் வெற்றி அடைஞ்சவங்க எனக்கு இப்படி ஒரு உதவி இருந்தால் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து ஒரு முயற்சி ஒன்று செய்து பார்ப்பேன்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? நான் ஒரு தரையுமே இந்த வருத்தத்தில் உள்ள ஆக்களை சந்திக்கலை இது வரைக்கும். சுகமானாக்களை சுகமானாக்களை சந்திக்கலை. ஜிபிஎஸ் இந்த கிளன் பாரி செல்சியஸில் பாதிக்கப்பட்டார்கள் ஒருத்தரையும் சந்திக்கவும் இல்லை. டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த வருத்தம் 1000-10000 ஒருத்தனுக்கு ஒருத்தன் ரெண்டு பேருக்கு தான் வரும், அது எல்லோரும் குணமாகறாங்கன்றது தெரியாது. இந்தியாவில் அதிகமாக இருக்குதான் இது. 10 பேரண்டா ஒரு ஆள் சில வேலை முன்னேறுவாராம், அதுவும் ஃபுல்லாக முன்னேற மாட்டானா. இப்போ எனக்கு காலன் 2 மன்ற வழியாலும் உனக்கு மாறுமான்றது அது நான் சொல்ல முடியாது. ஏதோ கடவுளை நம்பு நல்லது நடந்தால் உண்டு அப்படின்னு. சில பேர் கை உடலில் எல்லா புலன்களுமே இல்லை இயங்காமல் இருக்கா, இது பாரிசவாதம் இல்லை, பாரிசவாதம் அந்த ஒரு சைட் அப்படியே இயங்காமல் அதாவது ஃபுல்லாகவே அப்படி முடமாகி கிடக்கிற நிலைமை வரும். போன கால் மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்குன்றதுனால இது திரும்ப முன் மாற்றம் வரும்னு சொல்லி தானே. ஒரு சின்ன பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து சின்ன நல்லா ஓடிக்கொண்டு தெரிஞ்ச பிள்ளைகள் திடீரெண்டு இயங்க முடியாமல் காலையெல்லாம் இப்படி இழுத்து இப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. அந்த ஒரு ஆள் வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பி வீடியோ அனுப்பி இருந்தது. நேற்று வரைக்கும் நல்லா பள்ளிக்கூடத்தில் ஓடி திரிஞ்சு ஸ்போர்ட்ஸில் எல்லாம் ஃபர்ஸ்டாக இருந்த ஒரு சிறுவன் திடீரெண்டு எப்படி இருக்கும் அந்த பெத்த தாய் தகப்பனுக்கு அவையில் மனநிலை வந்து திடீரெண்டு இப்படி காலெல்லாம் உழுத்து இப்படி ஆள்கிற சேப்பு வாயெல்லாம் மாறி
இருக்குது. அது நாளுக்கு நாள் அப்படியே கூடிக்கொண்டு போகுமா மொழிய அதில் எந்த சேஞ்ச் வராது. உடல் உறுப்புகள் எல்லாமே அப்படி அங்கே சின்ன ஜாலமரன்ற இடத்துலையும் ஒரு பிள்ளையில வந்து ரெண்டு பிள்ளையில வந்து பார்த்தோன்னா அந்த பிள்ளையில முதல் ஒரு நல்ல நிலையிலேருந்து வர 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 காலப்போக்கில் போகல, வர 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 ஒவ்வொரு பாகமாக செயலில் அந்த ஒன்று கூட போகுது இல்லையா. அதுலேருந்து எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கு இது நடக்கிற முதல்ல ரெண்டு மூன்று நாளைக்கு முதல்லே இந்த பெருமிரல் நடந்து போவதுக்குள்ள அந்த பெருமிரல் உள்ளுக்கு மடங்கிடும், மடங்கி தூக்கி எறியும் அப்படியே கல்லுகள் வெட்டிப்பட்டால் தடக்கப்படுவோம் தானே பாயிர மாதிரி அப்படி தூக்கி தூக்கி எறியும். அப்போ நான் இதை இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியா ஏதோ நான் தான் கல் வழியை போய் நான் தெரியாமல் அடிச்சுட்டேன் போல இருக்கு அப்படி இந்த முதல் ஆரம்ப ஸ்டேஜ் ஆரம்ப அப்படி இப்படியே தானே காய்ச்சல் உடம்புக்குள்ளே ஒரு கணக்கணக்கான வந்து காய்ச்சல் குணம் மாதிரியும் உடம்பு சோர்வாக எப்பயுமே வேலை செய்தாலும் உட்கார் உட்காருன்ற மாதிரி தான் போய் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காருன்ற மாதிரி இன்னும் உஷாருன்றது இல்லை. அண்டு படுத்து அப்படியே எலும்பினா எலும்பு எலும்புறம் கால் அப்படியே மடிஞ்சு கொண்டு அப்படியே தண்ணி போகுது எலும்பி நில்படுது இல்லை. அப்போ அது உங்களோட ஜன்னலை பிடிச்சி இல்லை இருக்கு இல்லை அந்த நேரம் இல்லை குடும்பம் பிரிஞ்சு தவண்டு போய் ஜன்னலை பிடிச்சி எலும்பி நிற்கிறேன். அந்த என்னால் முடியலை நடுங்கி அப்படி டாய்லெட் யூரின் எல்லாம் அப்படி எனக்கு தெரியாமலே அப்படி எல்லாம் வெளியில் வந்துட்டு பிறகு தான் போன தவண்டை எடுத்து பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு அந்த பொடியும் ஜாக்கோ பண்ணுறது அவன் வந்து தான் கிணத்துறையை கூட்டிகிட்டு போய் உடுப்பெல்லாம் மாற்றி கழுவி பிறகு உடனே வட்டக்கச்சியில் இருக்கிற அந்த ஆயுர்வேத ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி செய்தால் சரி வர முடியும். அங்கே போக உடனே யாழ்ப்பாணத்துக்கு தான் தொண்டலை தந்தார். போங்க அங்கே தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாங்க பார்ப்பாங்க இது வித்தியாசமான கேஸாக இருக்குது பிடிபடுது இல்லை அங்கே போய் பாருங்க அப்படின்னு. அப்புறம் போய் அங்கே முள்ளந்தண்டில் நீர் எடுத்து 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 தான் எனக்கு ஆக கூடுதலான பலவீனத்தை உண்டாக்கிட்டாங்க போல தெரியுது. நீர் எடுத்தது மூன்று நாலு தரம் பெலட் போட்டு கட்டி வச்சுருந்து கட்டி கட்டி முள்ளந்தண்டிலேருந்து ஒரு பெரிய நூற்று குப்பியில் எந்தளவுக்கும் அந்த கல்சியம் வெள்ளை தண்ணி மாதிரி எழுத்து எடுத்து எடுத்துட்டான். உடம்புல உள்ள சத்து அது அதேன் விட்டதுன்ட்டு சொல்லி வேறு டாக்டர்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் இதாக சொன்னாங்க. நீ இழுக்க விட்டுருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தனியே எனக்கு ஒரு பைஸ்டாண்டர் ப்ரோட்டீன் அதுவும் அந்த இருக்கு இருக்கு அது ஃபைனல் கோட்டம் இன்னுமே பாதிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒருத்தரும் இல்லை, நான் தனியவே தான் போய் அட்மிட் ஆனது. எனக்கு கூட ஒருத்தருமே இல்லை. அந்த ஸ்கேன் எம்ஆர்எஸ் ஸ்கேன் பண்ணுறது அந்த ஆசிரியர் லேப்பில் சில இதுகளை செக் பண்ணுறதுக்கு கூட எனக்கு நலன் புரியால தான் காசு கூட எடுத்து தந்தான். அவன் உதவி தான் காசெல்லாம் இருக்கே இல்லை. அப்போ நான் சரி நல்லது வருத்தம் சுகமாகிறதுக்கு தானே இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்போ டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தானே நிறைய பொடிகள் சுற்றி வந்தேன்ட்டு அண்ணா அப்படி இல்லைண்ணா நீங்கள் எப்படி வடிவாக இருக்கிறீங்க எப்படி இப்படி எவ்வளோ காலத்துக்கு அண்ணா இருக்கிறது நீங்கள் சுகமாகணும் நம்புங்கண்ணா அது தான் செய்யலாமண்ணா செய்யலாம்னு நிறைய பேர் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே சைன் பண்ண சொல்லி பை ஒரு அரை மணி தேரம் பெரிய வாதாட்டத்தில் தான் வச்சேன்னா ரெண்டா எனக்கு இந்த முள்ளந்தண்டில் நீர் குத்தி இழுக்கணும்னா அந்த ஊசி எல்லாம் காட்டால் இப்படியே வளைஞ்சு இவ்வளோ பெரிய ஊசி இவ்வளோ பெரிய ஊசி உள்ளே வரேங்க. அப்போ எனக்கு ஒரு பயமும் அப்புறம் இஞ்சியம் இருக்கும் அடுத்து பரோலையிலையும் அடுத்து பிறகு திரும்ப கொண்டு வந்து திரும்ப யாழ்ப்பாணத்தில் இருந்து மூன்று தரம் எடுத்தது. அப்போ இப்போ உங்களுக்கு செயல்பாடுன்றது இப்படி இதுக்குள்ள முழுமையான இல்லை தூக்கலாம் கால் தூக்கக்கூடிய மாதிரி இருக்குது தூக்கலாம் தூக்கலாம் இது இவ்வளத்துலாம் ஒரு இதுவும் இல்லை அந்த அந்த விரல்கள்லாம் ஒரு ஒரு இதுவுமே இல்லை விரல்கள் அங்கே இடிபட்டான் குத்துப்பட்டான் எளிமையை நிற்க வலிக்கிட்டா தான் உதறது உதறது பலம் பிடிக்க வலிக்கிட்டான் எந்த காலுக்கும் ஒரு சொட்டு கூட வெயிட் கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த இப்படி இதெல்லாம் வச்சுருந்தா எனக்கு தெரியாமலே உதாரும் அப்போ அப்படி இருக்குது. அப்போ அதைத்தான் அதை ஒரு கதைக்க சொல்லி சொல்லியிருந்தவா இந்த பிரச்சனையும். அப்போ அதுக்கு பிறகுனா நான் அந்த இனிமேல் காலை பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதுக்கான முயற்சி செய்யணுமன்றது எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிட்டு அப்படியே நான் விட்டு அதோட விட்டுட்டீங்க. உண்மையிலேயே இப்போ இந்த அண்ணாக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உதவி தேவை. ஏன்னா தனியே இருக்கிற ஒரு ஆள் ஆட்ட உதவியும் இல்லாமல் அப்படியே அங்கங்கே கடையில் சாப்பிடுவார் இல்லை வேற சின்னதங்க கொண்டு கொடுத்தா இதன்னு சொல்லி அப்படியேன்னு சொல்லி அவர்கிட்ட வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறவர் அவருக்கு உதவி தேவையான உண்டு. அதான் இந்த உறவுகள் வந்து இப்போ சிவகுமார் சுஜிதான்னு சொல்லக்கூடிய உறவுகள் வந்து மனம் வச்சதால் இப்போ இப்படி ஒரு வேலை திட்டத்தை வந்து செய்து கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது. அதே மாதிரி இப்போ இவருக்கு வீடு இருக்குது இது இருக்குது. இனி அவர் வந்து கேட்டது வந்து சுயதொழில். இப்போ சுயதொழில் தான் வெளியே போய் செய்கிறதுக்கு ஒரு வண்டில் மாதிரி கேட்டவர் இப்போ இந்த அபான்ஸ் அந்த பைக் இருக்குது அதே மாதிரி ஆட்டோ செகண்ட் ஹேண்டாக வந்து இருக்குது. இப்போ அது அதுகள் மாதிரி கை வந்து செயல்படுறதால தான் இங்கே உள்ள ஆக்கள்கிட்ட ஹயர்களும் நோமலாக ஓடிக்கொள்ளலாம் அதே மாதிரி இதையும் வந்து செய்யலாம்ன்ட்டு ஆரம்பத்தில் வந்து கேட்டிருந்தவர் என்னட்டு. அப்போ நான் அது சம்மந்தமாக யோசிச்சு கொண்டு இருந்த நான் இப்போ இவர் அந்த வீடு பிடுங்கி வித்துட்டார்ன்ற ஒரு பிரச்சனை இருந்ததால் இது செய்யலை. இப்போ இப்போ இதை மீளை அழிச்சிருக்குது. இதை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இந்த வீடியோவை. அப்போ இதில் நீங்கள் திரும்ப ஏதாவது ஒன்று செய்துட்டால் சமூகத்தில் இருந்தே ஒட்டு மொத்தமாக ஒதுக்கப்படுவீங்க. ஏன்னா
இவனுக்கு டே இப்படி இவன் வந்து செய்து கொடுத்து இப்படி அதுக்கு அப்புறம் செய்த வேண்டாம் இவனுக்கு எதுவும் செய்யாதீங்கன்ற பார்வைக்கு வந்துடும். அப்போ நீங்கள் இனி எப்படி இது வராது முன்னேற்றத்தை நோக்கினா தான் இருக்கணும்ன்ற என் விருப்பம் இல்லை. அப்போ என்ன வந்து எனக்கு சமர்த்தியோ அல்லது அரசாங்கத்தினால எந்த ஒரு கொடுப்பனோ எதுவுமே இல்லை. நானும் விவாகரத்து முறையாக எடுக்கவில்லை, முறையான விவாகரத்தையும் எடுக்கவே இல்லை தானே. இப்போ அதால் அவள் சிஎஸ்டியில் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யற பதவி இருக்குது. ஓ, பதவி இருக்கிறதுனால எனக்கு டிஎஸ் ஆஃபீஸ் போனால்னா ஜிஎஸ்டி போனால் ஜிஎஸ் சலுகையிலும் இல்லை. ஓ, ஜிஎஸ்டி போனாலும் ஜிஎஸ் சொல்லுவார், நாங்கள் உங்களுக்கு வழியை காட்டித்தரேன், நீங்கள் அதை செய்யாமல் திரும்ப திரும்ப இங்கே வந்து ரெண்டு குத்தி கொண்டிருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் போய் சட்ட உதவி ஆணைக்குழு உங்களுக்கு ஃப்ரீயாக வாதாடும், நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு போய் வழக்க போடுங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் அவையும் வேணாமென்று விருப்பம் இல்லை, சேர்ந்து வாழ இனிமேல் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஈஸியாக பிரித்து விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு தனி குடும்ப கார்டு போட்டு நிறைய உதவிகள் வாழ்வாதாரங்கள் நிறைய இதில் எடுத்து தரலாம். இப்போ அது கோட்ஸில் அதை எனக்கு உடனடியாக செய்து எடுத்துக்கொள்றதுக்கான வழிமுறையும் எல்லாமே இருக்குது. இப்போ அதால் எனக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு இதுமே இல்லை. இதை ஜிஎஸ்க்கு எடுத்து சொன்னேன் கால் பண்ணி, சார் என்னால் செய்ய வழி இல்லை, வேறு எந்த ஒரு வருமானமும் எதுவுமே இல்லை, என்னுடைய சில தேவைகள் சாப்பாடு தாண்டி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு தேவை இருந்தால் கூட எனக்கு அடுத்தாக்கள்கிட்ட போய் கேட்டுக்கொண்டு முடியலை சார், அதனால் இப்படி ஒன்று செய்துட்டேன். அது குற்றம் தானே, இதுக்கு உங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு கூட நாங்கள் செய்யலாம். என்னத்துக்கு இந்த இதை விடவிட்டது? இது அரசாங்கத்தின் இது தானே, நீங்கள் வழக்க போடுங்க நாங்கள் வரணும். இல்லை, இனி என்னதான் தலைகளாக தலைகூற கஷ்டமாக இருந்தாலும் இதுகளில் வந்து கை வைக்கக்கூடாது. எந்த பார்வைக்குள்ளேயும் வந்து வந்துருக்குறீங்க நீங்கள், எந்த ஒரு கண்காணிப்பில் இருக்கிறதால நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு போகணுமன்றதான் நான் யோசிப்பேன். நல்லா வந்தது இல்லை, என்னால் ஒரு ஆள் ஆகுது நல்லா வந்தன்ற ஒரு வரலாறு இருக்கணும். அப்போ அதுக்கு உங்களை நான் பயன்படுத்தலாம், எனக்கு தேவை ஆறாவது ஒரு ஆளை நீ நல்லா இருக்கணும் என்ற ஒரு பேர் உண்டு. அப்போ கண்டிப்பாக அதாவது கேள்வி கேட்டான முறை, ஓ அவன் அடைய வந்தான் இப்போ செஞ்சான் இன்றைக்கு வந்து அவன் சுயமாக வாழ்கிறான் சுயமாக நல்லா இருக்கிறான் என்று சொல்லி சொல்கிற அளவுக்கு இந்த ஊரில் உள்ளாக்கள்லாம் வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களோட செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்படுறேன். அப்படி நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் கேட்ட மாதிரி நான் யாரோரு உறவுகள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியாவது ஒரு இப்போ ஒரு அக்காவுக்கு அன்றைக்கு கச்சான் வியாபாரம் செய்கிறவா, ஒரு 3,00,000 ரூபாய்க்கு ஆட்டோவை எடுத்து கொடுத்துருந்தேன், முடியாமல் வந்ததுகள் எங்க எல்லா இடமும் மூடி உழைக்குதுகள் பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஓ கடலை அவாதான் அவாதான், உண்மையிலேயே நான் அந்த செய்த வாழ்வாதாரங்களுக்கும் கேட்கல மனதுக்கு சந்தோஷமா. ரோட்டில் கண்டோம்னா கூட நாங்கள் ஒரு கச்சாஞ்சரியை தீக்கணும் வந்து அண்ணா நல்லா இருக்கிறோம்னு மனதுக்கு நிறைவா இருக்கு. சில பேரை பார்த்தா அழுவார போல நிற்பாங்க, அப்படி ஒரு சிலர் அப்படி வரையக்குள்ள ஆசையா இருக்கும். அது மாதிரி நீங்களும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஒரு நானுமே அதை நோட்டுக்கு கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கா அது கடவுளோட கருணையும் மனங்கள்லோ இவ்வளோ நாளும் சாக்கடை மாதிரி தானே, முதல் கடவுளும் என்ன கைவிட்ட மாதிரி தான், கடவுள் இவ்வளோ காலம் கடவுளும் என்ன கைவிட்ட மாதிரி தான் அந்த எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல சந்தோஷம். ஓ ஐயா தான் வந்து என்னை இழுத்துட்டு வந்தது என்னென்ன அந்த பொடியன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பொடியன் ஒருக்கா போய் பார்க்கணும். அப்புறம் ஐயாட காசை கொடுக்குறதுக்கு வந்து அந்த பதிவை போடையில தான் உண்மையிலேயே இந்த ஒரு வாய்ப்பு. ஐயாவும் அந்த இடத்துலயே சொன்னார், எங்களோட சனங்கள் ஏதாவது பார்த்தோம்னா உதவி செய்ய முடியும் யோசிக்காத. அதே போல கடவுள் போல வந்து எங்களுடைய செய்திருக்குது. வீடு வந்து வீட்டை சரியான நிலைமையில வர்றது மாறி காலம் இது எந்த இடத்துல என்னதான் கடும் அளவில் முதல் செழிப்பா நம்மளுக்கு போக்குவரெல்லாம் உடஞ்சிருந்தா அதைத்தான் சொல்லியிருப்ப நம்ம பூசி இருக்கிறாங்களா வீட்டு லெவலில் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதுல செய்து கொடுங்கன்னு சொல்லித்தான் அவங்க வந்து சத்தாங்க. என்ன மழை பெய்து என்னாலும் தண்ணியை சொட்டும் உள்ளுக்கு வர்றதுக்கு நினைக்கிறது எந்த சொல்லுங்க ஐயா, என்ன டைட்டில் வைப்போம் என்ன இந்த வீடியோவுக்கு டைட்டில் வைக்கிறதுல தான் இவருக்கு முதல் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன டைட்டில் வச்சு விட்டுறேன் சொன்னா வீட்டை பிடிங்கி வித்த இளைஞர் அதை சந்தோஷமாக வேண்டிய மக்கள் ரெண்டோன்னு அது கன பேர் பார்த்துருந்தாங்க. அப்போ இந்த முறை என்ன டைட்டில் வச்சு விடுவோம், வீட்டை பிடுங்கி வித்த இளைஞனுக்கு கிடைத்த உதவி பொதுமக்கள் செய்தவர்கள். அப்படி அப்படியா என்னண்டையாவே இப்போ போடுற டைட்டில் வந்து இந்த டைட்டில் வைக்கிறது ஒரு பெரிய கரைச்சல் என்ன யோசிக்கணும் என்ன என்னென்ற வைக்கிறாரு என்னென்று வச்சு விடுவோம் நீங்களே சொல்லுங்களா. செய்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டாலே உனக்கு இன்னும் வெற்றி உண்டு. அப்படியா, வீட்டை உடைத்து வித்திருந்தாலும் விட்டு கொடுக்கவில்லை மினிய உறவு அப்படி வைக்கவா இல்லை உங்களுக்கு ஓகே என்ன எனக்கு என்னண்ணா வீட்டை உடைத்து கொடுத்தாலும் விட்டு கொடுக்கவில்லை நம்ம உறவுகள். சரி நான் அந்த மாதிரியே வச்சிடுறேன். இப்போ என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 பேர் உதவி செய்திருக்கணும். அதில் வந்து இந்த ஜஹாப்
ராஜன் சொல்லக்கூடியன்னா 30,000 ரூபாய் பணத்தை வந்து தந்திருக்கிறேன், ஆனால் மாதம் 5,000 தான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அப்போ அதை முடிய அவர் திரும்ப தருவ கொள்ளைகளில் அவர் தரைக்கு அதை நான் பெற்று தருவேன். ஐயா அடுத்தது வந்து 10,000, எங்களோட குணம் நல்ல தம்பின்னு சொல்லக்கூடிய ஐயாவால் வந்து 10,000, கொழும்புல இருந்து கட்டில் மெத்த வண்டி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு தான் அந்த கதிரை கட்டில் மெத்த இதை வந்து கொழும்புல இருந்து ஜாலினி என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை வந்து பார்த்துட்டு அந்த அண்ணாக்கு இதை செய்யணும். 20ஆம் தேதி இங்கே வந்தீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு சரி, அப்போ அடுத்த 20க்கு 5,000 காசு அப்போ அது வரும். அப்போ அந்த மாதம் மாதம் இந்த தொகை வரப்போது இதை நான் தரப்போறேன், இதை தரையக்குள்ளே நான் உங்களை கண்காணித்து கொண்டும் இருக்க போகிறேன். நான் வாழ்க்கை வந்து இல்லை இனி அப்படி ஒரு எந்த சூழ்நிலை வந்தாலும் குடி பழக்கம்ன்றது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவனும் வேண்டிட்டு தான் குடிப்பேன், நானாச்சும் காசு செலவழிச்சு குடிக்க மாட்டேன். கண்டிப்பாக அப்படி வாங்கி தந்துட்டே உங்களுக்கு வண்டி குடிக்க ஆசையாக இருந்தால் கூட ஒரு காசை பேர் ஒருத்தன் கையில் கொடுத்து நீ வண்டி இல்லை. இனிமேல் அப்படி சில்லரத்தனை மாதிரிலாம் இனி என்னடா செய்ய மாட்டேங்க, செய்ய மாட்டேன். என்ன இவ்வளோ நாள் அது என்னையே நான் அதை எனக்கே நான் மதிப்பு கொடுக்காம என்னையே பெறுமதியாக நினைக்காம இருந்த காலம் தானே அதெல்லாம். இப்போ நான் இதை விற்கிற காலப்பகுதியில் கூட இப்படி உங்களை மாதிரி யாருடைய அந்த ஒரு ஹெல்ப்பை கேட்டு போய் கதைச்சு என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி புரிய வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல் இருந்தேனா அதனால் எனக்கு தெரிஞ்ச முடிவு இதுதான் சொல்லி செய்தது. இப்போ இனி இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து அப்படி வேணா கூட நான் தொடர்பு கொள்றதுக்குன்னு நீங்கள் உட்பட இருக்கிறீங்க தானே, அதனால் அதை அதில் நம்பிக்கையாக இருங்க. அப்போ அதால் தான் நான் யோசிக்கிறேன். இப்போ இந்த ஒரு கண்காணிப்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ இந்த வீட்டை செய்து வந்துருக்குறேன்னு அடுத்த மாதம் மாதம் பேமெண்ட் வந்து தந்தோன்றப்பன் அதை விட சுயதொழிலுக்கும் நான் யாராவது உறவுகள் வரையக்குள்ள சரியான இது சுவரா சொல்ல மாட்டேன். பிரபு நீங்க வந்து அந்த பதிவுல சொல்லிட்டு போனீங்க அங்க எனக்கு அது அப்படியே பேங்க்ல சட் சட்டன்னு விழுந்தோன்றும். எனக்கு எனக்கு அக்கௌண்ட் இருந்தீங்கனாலும் நல்லது. என்ன நான் நோமலாக அதை போட்டுட்டு இருப்பேன். இஞ்சால போகிற நேரங்களில் சமையல் இங்கே கொடுக்குற நேரங்களில் வேணுமெண்டா நான் இந்த வரைக்கும் இதில் வந்துட்டு சாப்பாடுகள் அப்படி செய்யக்குள்ளே கொண்டாந்து தந்துட்டு போகணும். இடத்துல நீங்கள் இப்படியே உங்களோட வாழ்க்கையை நல்ல உங்களுக்கு சத்தான சாப்பாட்டையும் இதுகளையும் அடிப்படை இந்த கிடைக்கிற காசை வச்சு நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா நீங்கள் சுவையான உலகத்தில் ஏதாவது ஒன்று ரசித்து வாழணும் ஐயா. அப்போ சுவையான சமையலை சமைச்சு அழகாக சாப்பிடுங்க, சாப்பிட்டு இருங்க, அதை கடந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் தன்னாலேயே வரும்ன்றதை நம்புங்க. அதை இதை தூக்காதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. பொசிட்டிவ் திங்கிங், அதாவது வந்து எண்ணங்கள் எப்போதுமே நல்லதாக வந்து இருக்கணும். எனக்கு அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோன்னு பயப்படையில அதுதான் கூட வந்து சேரும். அது இல்லாமல் எனக்கு ஒரு அற்புதம் நிகழப்போகுது, எனக்கு ஒரு ஆச்சரியம் நிகழப்போகுது, எனக்கு அடுத்தது இப்போ இந்த உலகத்தில் ஒரு என்ன அதிசயம் என்று சொன்னால் இவ்வளவு நேரம் இந்த நான் கழிச்சு கொண்டு இருக்கிறேன், இப்போ நான் போயக்கில் என்ன நடக்கும், இனி அங்கே போய் என்ன நடக்க போகுது, இனி என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. இன்னும் வர வர நல்லதோ கெட்டதோ அதை பார்க்க வேண்டியதான் எங்களோட கடமை. ஆனால் நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம் நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி வாழ்ந்தோன்று இருக்கிறோம் என்று. அப்படி யாருமே அப்படி வாழ்றது வாழ்க்கையில் மாற்றம்ன்றது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ அடுத்த உண்டு அற்புதமும் வரும், இல்லை ஒரு துன்பமும் வரும். எல்லாத்தையும் சமமாக பார்க்குற மனநிலையில் ஒரு மனிதனாக இருந்த வாழ்ந்தமெண்டா எப்பவுமே வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். அப்ப எப்பவுமே என்ன எந்த மூளைக்கு கெட்ட சிந்தனைகள் வருதா, அடுத்தவனை கெடுக்கிற சிந்தனை வருதா, இல்ல அடுத்தவனை மற்றவன் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுற மனநிலை இருக்கு, இது எங்களை அறிதல் என்று சொல்றது. இப்ப எங்களை நாங்களே மூவண்ணி பாக்குற எப்படி வருதுல. அப்ப ஏன்னா உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி திங்கிங், அதாவது அப்படியா என்னடா இப்படி இப்படி இருக்கிறன் இப்படியா அப்படின்னு இல்லாம பாசிட்டிவா எல்லாமே நன்மைக்கு. ஒரு இதில் போய் விழுந்துட்டா கூட விழுந்தவங்களுக்கு ஒரு டைம் பிந்தி போனால் நன்மைக்கு. இதை விட நான் அங்கேயே போயிருந்தா ஏதோ நடந்திருக்குமே, நடந்திருக்குமோ, அதுக்கு ஒரு தடையா இது. அப்போ எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டு நினைக்கணும். ஆனந்தமாக உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறீங்க. அடுத்தடுத்து வரப்போகிற பிரச்சனையில் வந்து மாத்திரம் ஒரு கட்டத்தில் உங்களை ஒரு கோடீஸ்வரனாக மாற்றி விடணும். சரியா, என்ன பேர் உங்களுக்கு? லிங்கேஸ்வரன். வட்டி லிங்கேஸ்வரன் தான் தெரியும். ஒரு கட்டத்துல வட்டி லிங்கேஸ்வரன் தான் இந்த கல்மடுப்புலயே தெரியும். தனியா போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தாதா இருப்பான், அதுல உங்களை நான் கல்மடுவை தந்துடுறேன். ஒரு கட்டத்துல நீங்க உழைச்சி நல்லா வந்து வட்டி லிங்கேஸ்வரன் சொன்னா தெரியாத ஆக்களை இல்லாத அளவுக்கு உங்களோட பேரை நிலநாட்டுறீங்க. நல்லா வருவனன்றதை முழு நம்பிக்கையோட இருக்கு. ஏதாவது ஒரு கோல் இருக்கும், இதுதான்
அதுக்கு லேட் ஆகலாம். நாங்கள் உடனே நிகழக்கூடாது, இங்கே எதுவுமே உடனே நிகழணும் மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. கடவுள் ஒரு விதையை போட்டால் கூட அது முளைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்றது. எல்லாத்துக்குமே இங்கே உடனே கிடைச்சிடுறது, அது எத்தனையோ நாள் காய்ச்சி தான் வந்து கிடைக்குது. மீனண்டா உலக காலம் வளர்ந்து தான் சந்தையிலேருந்து வந்து கிடைக்குது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுத்துக்கொள்ளும். அதுபோல் நம்மளோட எண்ணங்கள் மலர்றதுக்கும் ஒரு டைம் எடுத்துக்கொள்ளும், அவசரப்படக்கூடாது. அவன் எய்மாக பச்சிடணும், என்ற கோல் இதுதான். நான் இங்கே நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ அதுக்கான தடைகள் என்ன என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த தடைகளை முதல்ல நீக்கி கொண்டே இருக்கணும். சின்ன சின்ன தடைகள் இருக்கும், அதெல்லாம் பிடுங்கி நீக்கி போட்டு அப்படி பார்த்தா பாதை தெரியும் மின்னி கொண்டு. அதுதான் இலக்கு. சரியா, முதல் இலக்கை நிர்ணயிக்கணும், அப்புறம் இலக்குக்கான தடைகள் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் தடைகளை நீக்கணும், வெற்றியை நோக்கி பயணிக்கணும். சரியா, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ அவைகளுக்கு வந்து இப்போ இந்த உறவுகள் உதவி செய்த உறவுகள் வந்து பெல்ஜியத்தில் இருந்து ஜகோப் ராஜன் என்று சொல்லக்கூடியவர் மாதம் மாதம் 5000 ரூபா பணத்தை வந்து வழங்குறார். அதே மாதிரி கொழும்புல இருந்து யாழினி கட்டில் மெத்த கதிரை இதை வந்து வண்டி கொடுத்துருக்கிறார். சிவகுமார் சுஜிதா அக்கா வந்து 5,65,000 ரூபா பணத்தில் ஃப்ரான்ஸில் இருந்து இந்த வீட்டை வந்து இதில் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு முதல் இருந்த வீடியோவையும் சேர்த்து விடுங்க, இப்போ இருந்த வீடியோவையும் சேர்த்து விடுங்க, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து. இனி அடுத்த கட்டம் அவருக்கு வந்து எதிர்பார்க்குற உதவி, யாராவது உதவி நீங்கள் செய்யணும்னு சொன்னால், ஒரு வண்டி அந்த அவான்ஸோ இதோ செக்கம் கேட்டால், அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டியில் இதாக தேவையில்லை. நார்மலாக அவர் ஓடி தெரியக்கூடிய மாதிரிக்கும், அவர்கிட்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதிரிக்கும், அவர் அதை வச்சுக்கொண்டு காசு சம்பாதிக்கக்கூடிய மாதிரிக்கும் ஒரு வசதியாக அதையும் செய்து கொடுக்க, நான் சொன்ன மாதிரி வட்டி லிங்கேஸ்வரன் இங்கே உருவாகிடுவார் காலப்போக்கில். அப்படியெல்லாம் வேணாம் வேணாம், நிச்சயமாக அது எனக்கு உதவி, எனக்கு உதவி செய்த எல்லார பேர்லையும் நானும் ஏதாவது மேலதிகமாக எந்த இப்போ என்னோடய உழைப்பை என்ற பிள்ளைகள் கூட வாங்குறதுக்கு அனுமதிக்கிறாங்கள போகிறதில்ல. இப்போ எவ்வளோ என்ன உழைச்சி என்ன நல்ல நிலைமைக்கு வந்தாலும் அது எனக்கானதாக மட்டும்தான் இருக்க போகுது. எனக்கு உதவி செய்த இந்த நிலைமைக்கு ஆக்கி என்ன மக்களோட அந்த உறவுகளோட பேர்லேயே நான் இங்கே உள்ள மக்கள் இன்னும் எவ்வளோ பேர் தேவைக்காக இருக்கிறாங்க தானே, தேவையுடையவர் இருக்கிறாங்க தானே. அவையில் போய் தெரிஞ்சுக்கொண்டு சின்ன சின்ன வேலைமானதை செய்யக்கல, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஓ, அப்போ இந்த வீட்டு வேலையை செய்து தந்த சிவகுமார் சுஜிதா, அதே மாதிரி கொழும்புலேருந்து கட்டில் மாட்டி தான் வண்டி கொடுத்தவர் யாழினி ஜகோப் ராஜன், இவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த மூன்று உறவுகளுக்கும் வந்து? இதை வாழ்நாளில் மறக்க முடியாத மிகப்பெரிய உதவி. அந்த அக்கா பார்க்கல ஆரண்டு கூட தெரியாது, ஆனால் என்னை பார்த்துருக்கிறதுனால கடவுளோட இரக்கம்தான் அமைக்கும். கோடான கோடி நன்றி. என்னோடய நிலைமை இப்படியே இருக்கும்னு தான் நான் நினச்சிருந்தேன், இந்த இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் திடீரெண்டாக அன்றைக்கு வந்து இப்படி சொல்லிக்கல, வீட்டை அளவெடுத்து கொண்டு வர சொன்னது செய்து கொடுக்க போயிடுமானும் நான் எனக்காண்டு சொல்லி சந்தேகப்படுத்துகிற ரொம்ப கேட்டேன். ஓ, நீங்கள் தானே டிங்கேஸ், உங்களடுத்து தான் வந்ததேன். வாழ்நாளில் இந்த உதவியை நான் மறக்கவும் மேலாது முடியாது. மீண்டும் மீண்டும் நன்றி, நன்றிகள் வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. அக்கா வந்து அதை முன்னண்டு இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுங்கன்னு எனக்கே வந்து பார்க்க ஆசையாக இருக்குது. உண்மையிலேயே இதெல்லாம் முடிச்சு கொடுக்காம நாங்கள் ஒரு இது செய்தால் அது ஒரு வந்து அதுக்குள்ளே நின்று கதைக்கு நீங்கள் அந்தரப்பட்டு கொண்டு படுத்திருப்பீங்க ஐயா. அதுக்குள்ளே அங்கங்கே மழை பெய்தா ஊற்றி இருக்கும், இதாக இருக்குமானா. இப்போ வந்து இன்றைக்கு வீட்டை வந்து பார்க்க எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அதுதான் தேவை, இருக்கிற இடம் வந்து செழிப்பாக இருந்தாலும் அழகாகவும் இருக்கணும். இது உங்களுக்கான கோட்டை, இதில் உங்களோட நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. இனி எல்லா செயல்பாட்டையும் வந்து சிறப்பாக செய்யுங்க. அடுத்தடுத்த வேலை திட்டங்களை வந்து செய்வோம். மாதா உதவி இருக்குத்தானே, அப்போ இதில் இந்த மாதத்துக்குரிய 5000 தாரம் அன்னையரை. அப்போ கட்டில் வாங்கி கொடுத்த அந்த ஓ ஓ கட்டில் வாங்கி கொடுத்தக்கா சிவகுமார் சுஜிதான்னு சொல்லக்கூடியவ தான் வீடை செய்த உறவுகள். என்னுடைய நிலையை கருத்தில் கொண்டு கொழும்பில் இப்போ எங்களோட நாட்டுக்குள்ளே இருந்து ஒரு உதவி செய்கிற மனநிலையோட கட்டில் மித்த படுக்க வசதியை ஏற்படுத்தி தந்த உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் என்று உங்களோட நன்றி கடன் கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற அந்த அண்ணா ஜேக்கப் ராஜன் ராஜன்ஜியத்திலிருந்து நான் அவரும் இப்போ என்னோடய வீடியோ பார்த்து உண்மையிலே என்னோட நிலைக்கு ஒரு வாழ்வாதேன்னு என்னை உருவாக்கி கொள்றதுக்கு மாத உதவியாக செய்கிறட்டு பெரிய ஒரு சந்தோஷம் அண்ணா. உங்களோட உதவிக்கு மனமார்ந்த நன்றி. ஓ, நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் முடிஞ்சளவு உடல் ஆரோக்கியத்திலே தேறி பெறணும்,
இன்னும் அழகாக வந்து நான் உங்களை பார்க்கணும். ஓகே ஐயா, ஓகே, இருங்க, சந்தோஷம் தானே, வாரண்ணே.